பண்ணிட்டாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கட் பண்ணுவாங்க. நான் இது கட் பண்ண தவிர ஒர்க் முடிச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா சின்ன விஷயம் தான், பெரிய கட் பண்ணுற மாதிரி அதுமாதிரி ஒன்றும் இல்லை, நார்மல் தான். இதெல்லாம் கட் பண்ணவனா கட் பண்ணிடுறேன், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நாலு பக்கம் தான் இருக்குது. ம், கட்டிங் தான் வரணும். ஃபஸ்ட்டு பென் டூலு படத்துக்குள்ளே கூட போகலாம், படத்துக்கு வெளியே போய் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வெளியில் இருக்க அந்த கலர் உள்ளே வந்துடும், அசிங்கமாக இருக்கும். இது சும்மா நானே வரைஞ்சிடுவேன், இருந்தாலும் கட் பண்ணுறேன், மறந்துடு போடுறதுக்காக தான் கட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே நான் சும்மா இல்லாமல் வரைஞ்சிடலாம் ஈஸியாக, ஒரு நோக்கு அவுட்புட் வருது. இதுக்கு வந்து ஃபெதர் வந்து 1.2 சார், 1 கொடுப்பாங்க, நான் 1.2 கொடுக்குறேன் என்னோட மாடல். ஓகேவா, கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் போட்டேன். அப்படியே அந்த அந்த லாக்கான விஷயத்தை ஒரு பேக்ரவுண்ட் அப்படி கேதர் பண்ணுறேன். இப்போ எப்படின்னா படம் கீழே இருக்குது, மேலே ஒரு பேக்ரவுண்ட் போட்டு கட் பண்ண வச்சுட்டேன். புரியுதுங்களா? ஆமாம். அடுத்தது ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை முடிச்சிட்டோம். அடுத்த கட்டம் வந்து அதை டூப்ளிகேட் போடுறோம், கண்ட்ரோல் ஜே. எதுக்கு டூப்ளிகேட்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது பிஃபோர் அப்புறம் பார்க்குறதுக்காக தான். நம்ம பண்ணுற வேலை என்னென்ன பண்ணோம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுவோம். நான் லைன் லைனாக போட்டு உங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கிற பிறகு நீங்கள் ஒரே லைனாக பண்ணலாம், தப்பு கிடையாது. நான் கிளாஸ் சொல்லி தரது பிகினர் A to Z சொல்லி தரணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கேற்ற மாதிரி கிளாஸ் இருக்கிறேன். அடுத்து வந்து இப்போ போட்டேன். இப்போ கலர் கரெக்ஷன், பெயிண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எந்த போட்டால் இருந்தாலும் ஒரு கலர் கரெக்ஷன் பண்ணணும். இதுக்கு வந்து கலர் கரெக்ஷன் வந்து நிறைய மாடல் இருக்குது. கலர் பேலன்ஸு, அதாவது இது கலர் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ஒன்று இருக்குது, கர்வ்ஸ் இருக்குது, லெவல்ஸ் இருக்குது, அப்புறம் இமேஜில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், சிம்பிள் என்னோடய கிளாஸ் எப்படின்னா சிம்பிளாக இருக்கணும், ஒர்க் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு இந்த ஷார்ட்டாக தான் இங்கே பாரு. இந்த ஃபோட்டோவை கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன் சிம்பிளாக. கேமரா ரா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கேமராவில் இந்த எல்லா விஷயமும் இதில் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு இதில் பேசிக்கில் இருக்கும். இப்போ அதிலே பண்ணிடுறேன், எல்லாத்தையும் இதிலே பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்போசர் தான் போகணும். எக்ஸ்போசர் கூட இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஸ்டூடியோலேருந்து உங்களுக்கு வந்து மொபைல்லேருந்து எல்லாமே ஸ்டூடியோ ஃபோட்டோ வராது, எல்லாமே ஆக்டிவ் ஃபோட்டோ இருக்காது, நார்மல் ஃபோட்டோ தான் கொடுப்பாங்க. அவங்க ஃபோட்டோ சில ஃபோட்டோ பார்த்தா இப்படி தான் இருக்கும், சில ஃபோட்டோ தான் இப்படி இருக்கும். நம்மள வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஃபோட்டோ தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ என்ன பண்ணலாம், இது வராது, இது கட்டணும், கட்டணும், இதெல்லாம் ஓகே. அது கான்ட்ராஸ்ட் ரைட் ஆகி ஃபோட்டோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஹைலைட்ஸ் இருந்தால் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எல்லோ டோன், எல்லோ இருக்குது, பிங்க் கலர்லாம் முடியல, இது எது நார்மல் டோனுக்காக ஸ்கின் டோன் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே ஓகே. இது பிஃபோர் அப்படின்னா லைட்டாக சின்ன கரெக்ஷன் தான், வேறு ஒன்றும் பண்ணல. இப்போ நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்க. கண்ட்ரோல் ஜே போடுங்க, ஒரு எம்டி போடுங்க, இதெல்லாம் இப்போ இந்த ஃபோட்டோ நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நல்லா பார்த்துங்க, என்னோட ஒர்க்கிங் எப்படி அப்படி தான் நான் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்களுக்கும் அவங்க கற்றுக்கிறதும் அதே பேட்டர்ன் தான் உங்களுக்கு, ப்ளஸ் ஐடியாஸ். இந்த ஃபோட்டோ பண்ணும்போது லெஃப்ட், ரைட், சென்டர், டாப், பாட்டம், சென்டர். அதாவது லெஃப்ட்டில் இருக்கிற விஷயம் லெஃப்ட்டில் பண்ணணும், ரைட்டில் இருக்கிறது ரைட்டில் பண்ணணும். லெஃப்ட் தூக்கி ரைட்டில் போகக்கூடாது, ரைட்டை தூக்கி லெஃப்ட் எடுத்துக்கூடாது. நான் சொல்லுங்களா? அதே மாதிரி டாப்பில் பண்ணும்போது டாப்பில் பண்ணணும்னு கீழே பாடம் பண்ணணும். டாப்பில் தூக்கி பாடத்தில் கூட பாடத்துக்கு கீழே கலர், அதாவது இந்த கலர் அங்கே போகணும், அந்த கலர் இங்கே வரும், எது எது எங்கே இருக்குமோ அங்கே தான் இருக்கும். ஆனால் சென்டர் மட்டும் மெர்ச் பண்ணணும், கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். அதை நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் வந்து ஸ்டார்ட் பண்றது நான் எப்பவும் ரோஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ரோஸ் கிளியரா முடிச்சா மட்டும் அடுத்த கான்செப்ட்டுக்கு போக முடியும். ரோஸ் இதில் ரெண்டு மாடலில் பண்ணலாம் பெயிண்டிங்கு. ஆனால் பிகினர்ஸ் இதுதான் பெஸ்ட்டு. பென் டூல் வச்சு கட் பண்ணி போட்டு பண்ணுவாங்க பார்த்துங்களா. அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், பென் டூல் எங்கே தேவைப்படுது அப்படின்னா இது கிளியராக இருக்குது. இங்கே பாருங்க, ரெண்டு மாடலில் பண்ணலாம். ஒன்று பென் டூல், ஒன்று டேரக்டாக. இப்போ வந்து மிக்சர் ப்ரெஷ் இருந்தால் பாருங்கள், இந்த ப்ரெஷ்லாம் காட்டணும். இது எல்லாமே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த ப்ரெஷ் இவ்வளோ ப்ரெஷ் உங்கள்கிட்ட இருக்கும், நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து மிக்சர் ப்ரெஷ் உங்களுக்கு காட்டுறேன். அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்மஜ் ப்ரெஷ் எடுத்து காட்டுறேன். நான் பண்ண போகிற ப்ரெஷ் என்னன்னா அது பண்ண எடுத்துக்கணும். ஸ்மஜ் பண்ணும். ஓகே, அடுத்தது ஒரு நார்மலான ப்ரெஷ். இந்த நார்மலாக ப்ரெஷ் வந்து ஒயிட் இருக்குதுன்னா ஒயிட் வந்துச்சு. இப்போ ரெட்டு வச்சு காட்டுறேன். ப்ரெஷ்ஷு கலர் தான் கலர் போகும். ஓகேவா? ஓகே. ஸ்மஜ் ப்ரெஷ்ஷு ஸ்மஜ் போனால் கலர் ப்ரெஷ் கலர் போடலாம். மிக்சர் ப்ரெஷ்ஷும் ஒன்று இருக்குது, தெரியுங்களா? மிக்சர் ப்ரெஷ் எடுத்து காட்டணும். மிக்சர் ப்ரெஷ் ஒன்று இங்கே இருக்குது. இதை கொடுத்துருக்கேன். இலையாக இருக்கும், அது சென்டரில் இருக்கும். அதை எடுத்தேன். அது என்ன பண்ணால் கலரும் கொடுக்கும், ஸ்மஜும் ஒன்று. அதாவது நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னா பென்சில் மாதிரி தேவையானதுக்கு கொஞ்சம் கலர் தரது ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த மிக்சர் ப்ரெஷ் எடுத்து நான் பண்ண பாருங்க. ஃபஸ்ட் இதுதான் இருக்குன்னா அவுட்லைன் மாதிரி. ஓகேண்ணா, ஆனால் இப்போ எம்டி லேயரில் வச்சு பண்ணுறீங்களே, மேலே சாம்பிள் லேயர் திக்கில் இருக்கணுமா? ஆட்டோமேட்டிக்காக திக்கில் தான் இருக்கும். ஆ சரிண்ணா. ஏன்னா இந்த செட்டிங்ஸ்லாம் என் ப்ரெஷ் செட்டிங்ஸ் அப்படி தான் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் ப்ரெஷ் நான் தான் சொல்லிங்களே, இந்த ப்ரெஷ்லாம் வந்து நீங்கள் இது நம்பர்லாம் எதுவும் வைக்கிறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக அதே வரும். எல்லாம் சேவ்டு நீங்கள் வைக்கணும் அவசியம் இல்லை. அதே டிக்கில் ஆன் ஆட்டோமேட்டிக்காக காட்டணும். டபுள் சாம்பிள் ஸ்டிக் ஆனது பாருங்க. ஆமாம் ஆமாம், அதை பார்த்துட்டு தானே. ஆ, தேர்தல் என்ன பண்ணுறது அதுதான். ஆ அது இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மாடல் பண்ணுறது இது இப்படியும் பண்ணலாம். இது ஒரு டைப் நல்லா தான் இருக்கும். இது மாதிரி செலெக்ஷன் பண்ணி பண்ணுவாங்க. கற்றுக்கிறவங்களுக்கு ஈஸி. இது மாடல் எடுக்க செலக்ஷன் பண்ணுறது கூட பாருங்கள். எங்க எனக்கு எங்கெங்கே தேவைப்படுமோ முக்கியமான டீட்டெயில்ஸாக அதெல்லாம் செலக்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? செலக்ஷன் பண்ண ஃபெதர் கண்டிப்பாக ரெண்டு வச்சு கொடுக்கும். ஃபெதர் இப்போ ஸ்பஞ்சி டூல் எடுத்துட்டேன். இப்போ நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். எது எதாவது செலக்ஷன் பண்ணால் அங்கெல்லாம் உள்ள இந்த ஃபஸ்ட்டு நான் பண்ண போகிற மூக்கு பாருங்கள். இந்த லைட்டிங் இருக்கிற இடத்துல வரேன். ஜஸ்ட் ஸ்மட்சினா கலச்சி விடுறதான் கலரை கலச்சி விடுறோம் நம்ம அதான் வேற அந்த கலரை எங்கெங்க எப்படி கிடைக்குது பாரு சும்மா லைட்டாக The brush is setting la, abhi automatically vandrom. Na edhuma ikkilla paru. Touch panna vandhu. Touch panna vandhu. Namu kuthul. Neenga enna use pandringa? Vacuum bar use pandringala? Ah, use pannunga. Ah, idu ellame vacuum bar settings dhaan. Seri. என்னோட வேக்கம் பேட்ல ஸ்பேசிங்ங்கற ஒன்னு எடுத்தா மட்டும் தான அங்கனே ஸ்மெட்ஜ் ஆகுது இல்லனா அது வந்து லென்ஸா போகுதுனா ஸ்மெட்ஜ் பண்ணும்போது ஸ்பேசிங் ஏறி கூட இருப்பா நீ சொல்றது கரெக்ட் தான் இருக்கே நம்ம ஸ்மெட்ஜ் நான் காட்ட பாருங்க F5 செட்டிங்ஸ் சரி இங்க பாரு ஸ்பேசிங் ஏறல பாரு ஸ்பேசிங் டிக் பண்ணி நீங்க ஸ்மெட்ஜ் பண்ண கூடாது பண்ண வராது ஸ்பேசிங் டிக் பண்ணி பண்ணனும் அது எங்கனா ஹேர் வரையில ஹேர் வரையில முடி வரையில அதுக்கு கண்டிப்பா ஸ்பேசிங் ஆன் பண்ணனும் நீ அங்கதான் யூஸ் பண்ணணும் நான் காட்டுறேன் சரி சரி ஒரு தடவை ரெண்டு தடவை பண்ண தப்பே கிடையாது ஒரு தடவை பண்ணி விட்டுறாதீங்க சும்மா ஒரு லைட்டா போட்டுனே இருங்க அப்பதான் அந்த எஃபெக்ட் ஆயில் எஃபெக்ட் கிடைக்கும் பாக்குறதுக்கு சரி இது முடிஞ்சிது அப்படியே கேரிய வந்துரும் maximum உள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ எடுத்துனா அப்புறம் ஒரு சஷன் வந்து ஆப்போசிட்டா மாறிடும் ஆப்போசிட்ல அதுக்கு ஃபெதர் ரெண்டு இருக்கு ஆமா இப்போ அவுட்டர் இத நம்ம என்ன பண்ணுவோம் அதுக்கு ஆப்போசிட் பண்ண போறோம் புரியுதுங்களா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ எக்கடியாவது இருந்தாலும் சரி அது இப்போ ஆப்போசிட் ஒரே இடத்துல ஒரே விஷயத்துல ரெண்டு வேளை இப்போ ஆப்போசிட் பண்ணீங்கன்னா அந்த உங்களுக்கு லைன் கிளியரா இருக்கும் உங்க வர்க் என்னன்னு மேல பட்டு கீழ பண்ணணும் மேல பண்ணானே கீழ வரவே இல்ல நான் உடனே கீழ பாத்து வந்துறேன் இப்போ மேக்ஸிமம் வெளியே முடிஞ்சிச்சு கண்ட்ரோல் டி குத்தி எடுத்துறேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் பாருங்க, இதான் இப்போ அதை டச்சப் பண்ணுற ஒர்க் பண்ணுவோம். சும்மா அந்த லைட்டாக டச்சப் நேச்சுரல் தெரியும். அதில் தான் நம்ம பேசுப்பா, நான் மட்டும் பேசியிருந்தேன் எனக்கு வேற மாதிரி தெரியுதுப்பா. ஹலோ ஹலோ, நீங்கள் இருக்கேன் இருக்கேன் பேசுங்கப்பா, நம்ம தனியாக பேச மாதிரி ஏதாவது இது ஆமான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, சைலண்டாக இருந்தால் நான் எனக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராமல் போயிடும். சரிண்ணே சரிண்ணே. இப்போ மூக்கு பாருங்கள், டாப் பாட்டம் சைடு எல்லாம் முடிஞ்சிச்சு பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், லைட்டிங் மாதிரி சும்மா இருக்குல்ல, சும்மா லைட்டை லைட்டிங்காக சும்மா லைட்டாக சேம் இது இந்த இடத்துல அதே மாதிரி லைட்டிங் வைக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல சும்மா ப்ரெஸ்ஸிங் ரெண்டு ப்ரெஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு சேஞ்ச் தெரியும். அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து பல்லு ஒயரு பண்ண போகிறோம். மாதிரி ஒயரு போகிற பல்லு பண்ணிட்டு தான் ஒயரு பண்ணணும். இங்கெல்லாம் ஒயிட்லாம் வச்சு போடுவாங்க, நான் ஒயிட்லாம் வைக்க மாட்டேன். அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே வீட்டில் ஒயிட்டாக ஏற்றுக்கணும், அவ்வளோதான். ஒயிட் வச்சு போனால் அசிங்கமாக தெரியும். அங்கே என்ன நேச்சுரலாக இருக்கோ அந்த நேச்சுரல் கலர் இருக்கும். நேச்சுரலாக அது என்ன லைட்டாக இருக்கும் அதான் லைட் கலர். லைட்னா ஒயிட்டு. அந்த ஓரத்துக்கு மேலே அந்த ஸ்கின்னு லைட்டாக அப்போ தான் ஒர்க் பண்ண ஃபுல்லாக தெரியும். சரிண்ணா இன்னொரு 10 நிமிஷம் டைம் முடியுது கிளாஸு. டைம் காட்சி 10 நிமிஷம் தான் இருக்குது. 10 நிமிஷம் முடிஞ்சிச்சுன்னா மறுபடியும் 1 நேரம் ஏன்னா நல்லா நல்ல நேரம் தான். யாரும் கனெக்ட் ஆகலாம், அவன் 1 நேரம்னா மறுபடியும் கனெக்ட் பண்ணலாம். ப்ளஸ் கண்டினியூ ஆகும். கண்டினியூ பண்ணலாமா? ஆமாம்மா. என்ன கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா? போதுமா? அது பார்க்கலாம் பார்க்கலாம். சரி இப்போ இந்த இடத்துல ஹைடன் பண்ணிடுறேன். பென்டூல் வச்சு கட் பண்ணுறது இந்த இதை பாருங்கள். செலக்ஷன் பண்ணிட்டேன். ஃபெதர் சேவ் கொடுத்துட்டேன். அந்த ப்ரஷ் டூல் வச்சு மிக்சர் ப்ரஷ் லைட்டர் சைடு அவுட்லைன் மாதிரி போடணும்ல, அதுவே போட பாருங்க. ஓகே, இங்கே உள்ள முடிச்சு அவுட்லைன் மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி ஆப்போசிட்டு அதையும் ஒரு அவுட்லைன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து எதோ லைட்டில் தான் வரும் தெரியல உங்களுக்கு. இந்த இடத்துல லைட்டாக வரும் இது மாதிரி. அப்போ தான் அந்த உதறி உள்ள இருக்க விஷயம் வெளில வரும். சிலப்போ ஒயிட் வைப்பாங்க, ஒயிட் வைக்கக்கூடாது, அசிமாக தெரியும். அங்கே என்ன லைட்டாக இருக்கோ அந்த கலர் நமக்கு ஒயிட்டு, லைட்டு தான் நமக்கு ஒயிட்டு. ஓகே, பிளாக் கலர் டார்க் கிடையாது. அங்கே என்ன டார்க்கோ அதை நம்ம பிளாக்னு வச்சுக்கணும், என்ன லைட் கலரோ அதை நம்ம ஒயிட். அப்படி தான் கான்செப்ட் பெயிண்டிங்கில். பட் இப்போ ஸ்பெஷல் டூல் எடுத்து டச் அப் கொடுக்குற மாதிரி இது பண்ண. இந்த லைட்டிங் ஏரியாலாம் கொஞ்சம் 2-3 ரவுண்டு பண்ணிக்க, அப்போ தான் ஒரு டீட்டெயில் தெரியும். எதுவுமே நான் தான் அசிங்கமாக இருக்கும். இங்கே லைட்டிங்னா லைட்டிங் தனியாக தெரியணும். Okay. I can mix it. No, it's normal. Mix it. Smudgy. Mix it. Munji. Outer important munji. Then smudgy. What is it? What is it? Why is it data? Phone. Selection money, you have a little over work in the bottom. In the thumb in the ship, the row U ship, and the condom glad. Never use of Panina and a far more character. Cannot get away. Okay. Disconnected. Here.